ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. முக்கியமான கட்டம் இது. பேச வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எழுதி வச்சுக்கிட்டால் மட்டும் போகாதுங்க. என்னை மீட் பண்ணும்போது சொல்கிறீங்க, சார் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரோம், தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், நல்லாயிருக்கு. ஆனால் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், நிகழ்ச்சி தான் தொடர்ந்து வரமாட்டேங்குது. உண்மைதானே? கொஞ்ச நாள், கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் தொடர்ந்து வரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரி, இப்போது ஒரு செயலை நான் செய்ய வேண்டுமா, என்ன செய்ய சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? வாட் யூ வாண்ட் டு டூ, இதை பழக்கத்தில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈஸி. வாட் யூ வாண்ட் டு சே, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆச்சுங்களா? இப்போது வாட் யூ வாண்ட் டு டூனா, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க, கரெக்டு தானே? வாட் யூ வாண்ட் டு சேன்னு அர்த்தம் சொல்ல விரும்புகிறீங்க. நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல? வாட் யூ வாண்ட் டு டூ, வாட் யூ வாண்ட் டு சே, இந்த இடத்துல வாட் யூ வாண்ட் டு சேங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்குறோம். வாட் யூ வேர் டு யூ வாண்ட் டு கோனா, எங்கே போக விரும்புகிறீங்க? இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுங்க சார், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்னு சொல்லிகிட்டே வந்தேன், அடிக்கடி யூஸ் ஆகுது. இப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்க போகிறோம், ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணியிருக்கேன். நம்ம அடிக்கடி தமிழில் சொல்கிற வாக்கியம், இப்போ நீ என்ன என்ன செய்ய சொல்கிற? நீங்கள் இப்பொழுது என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? இப்போ நான் என்ன பண்ணுன்ற அடிக்கடி கேட்குறீங்களா இல்லையா தமிழில்? இப்போ நான் என்ன பண்ணுன்ற, இப்போ நான் என்ன பண்ணுன்ற, எப்படி கேட்குது? ரொம்ப சிம்பிள். இப்போது இந்த கேள்வி இப்போ பார்த்தாங்க, ஓ பார்த்தீங்களா, இருங்க. வாட் டு யூ வாண்ட் டு டூன்னா, நீ என்ன செய்ய விரும்புகிற, அது கேட்டமா இல்லையா? இதில் ஒரே ஒரு வார்த்தை சேர்த்துங்க. முக்கியமான கேள்வி, ரெண்டு மூணு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி சொல்லி பழகிங்க. எதையுமே மனப்பாடம் பண்ணலை நம்ம, அப்படியே மக்கப் பண்ணலை, புரிஞ்சுதோ புரியாமலே இல்லை, இதை சொல்லிட்டோம் முதல்ல. இதுலேருந்து ஒரு வார்த்தையை சேர்க்குறோம், இது பாருங்கள், வாட் அப்படியே போடுங்க, டூ யூ போடுங்க, வாண்ட் போடுங்க, இதுவெல்லாம் அப்படியே எழுதிட்டோமா, ஒரு பக்கத்தில் ஒரு மீ ஒன்று போடுங்க. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. வாட் யூ வாண்ட் டு டூ என்பதற்கும் வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. வாட் டு யூ வாண்ட் மீ டு டூனா, இப்போ நீ என்னை என்ன செய்ய சொல்கிற, இப்போன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் நவ் போட்டுங்க. ஓகே, வாட் யூ வாண்ட் மீ டு டூ நவ், வாட் யூ வாண்ட் மீ டு டூ,
வாட் டூ யூ வாண்ட் மீ டு டூ, இப்போது நீ என்னை என்ன செய்ய சொல்கிறாய். இப்பொழுது நீ என்னை என்ன இப்போ நீ என்ன என்ன செய்ய சொல்கிற. What do you want me to do now? ஈஸியாக இருக்குங்களா? இந்த மீ சேர்க்கறதுனால என்ன அர்த்தம் மாறுதுன்னு பாருங்கள். சரிக்க இப்போ நீ என்ன என்ன செய்ய சொல்ற. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? இதை அழிச்சிட்டு வேற சாப்டருக்கு போக சொல்றாரு. சரி, இப்போ புரியுதுங்களா? ஈஸியா இருக்க. சரி, இப்பொழுது நீ என்ன செய்ய சொல்ற. இதை அழிச்சிட்டுமா? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட மூணு முக்கியமான வாக்கியங்களை கொடுத்துருக்கேன். ஒன்று என்ன? வேர் டு யூ வாண்ட் டு கோ சார், நீங்கள் எங்கே சார் போகணும். வாட் யூ வாண்ட் டு சே, என்ன வாட் யூ வாண்ட் டு சே, என்ன சொல்ல விரும்புகிற. வேர் டு யூ வாண்ட் டு கோ, எங்கே போகணும். வாட் யூ வாண்ட் மீ டு டூ, என்ன செய்ய சொல்கிற. இந்த மூணு கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள், ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே, பழைய காலத்து ஒரு சினிமா வசனம், ஐ வாண்ட் டு கோ, எனக்கு போகணும் தான் தோணுது. நான் வருதா பாருங்க, யாராவது என் வயசுக்காரங்க யாராவது பார்ப்பீங்கன்னு பார்த்தா எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க. அது ஒரு பெரியவர் இருக்காரு, பெரியவர் தங்கப்பதக்கம் படம் உங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லைங்க, சாரிங்க. கௌரவம், கௌரவம்னு ஒரு படம் அங்கே பார்த்துருக்கீங்களா? போகணும்னு தான் தோணுது, ஆனால் எங்கே போகணும்னு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தோட வசனம் இது. ஐ வாண்ட் டு கோன்னு நான் அர்த்தம், நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், பட் ஐ டோன்ட் நோ வேர் டு. அப்படியே வேர் டுன்னா என்ன அர்த்தம்னா எங்கே போகணும்னு. இந்த இடத்துல பக்கத்தில் கோவணும்னு அவசியம் இல்லை. ஐ வாண்ட் டு கோ, நான் போகணும்னு தான் ஆசைப்பட்றேன், பட் ஐ டோன்ட் நோ வேர் டு, எங்கே போகணும்னு தெரியலையே. போகணும்னு தோணுது, ஆனால் எங்கே போகணும்னு தெரியலையே அப்படின்றத ஐ டோன்ட் நோ வேர் டு. புரியுதுங்களாப்போ? அப்போ ஐ டோன்ட் நோ, ஐ வாண்ட் டு கோ. புரியுதுங்களாப்போ? ஈஸியாக இருக்க. ஓகே, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் வாண்ட் டு இதெல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து புது சாப்டர் ஒன்று ஆரம்பிக்கிறோம், ரொம்ப முக்கியமான சாப்டர். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.